Hi friends, good morning, happy Saturday. So இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து vlog எடுத்துட்ருக்கேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரக்கு கரக்கிட்டேன் உங்களை 8:30. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப், ஸோ கீரை சூப்பு. ஸோ டெய்லி மார்னிங் வந்து நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ சதீஷுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து சூப்பு, ஒரு நாள் வெஜிடபிள் சூப்பு அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து கீரை சூப். ஸோ சூப் செஞ்சாச்சு. இந்த வ்ளாக் நான் ஒரு நாள் எடுக்கிறேன், நான் நெக்ஸ்ட் வாட்டி செய்யும்போது உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சூப்பை அவங்க குடிச்சிட்ருக்கட்டும். இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சண்டே தான் அம்மா வீட்டுக்கு போவேன், பட் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா வந்து சண்டே லாக்டவுன், அதனால் சாட்டர்டே போகிறேன். சாட்டர்டே போயிட்டு இன்றைக்கி அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் அட்டன் பண்ண போகிறேன். அதுக்கடையில் இதை லைட்டாக கிளியர் அப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பண்ண ஆப்பிள் பையும் அந்த பனானா மஃபின்ஸ் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள் யாருக்குன்னு. இந்த மஃபின் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில், அங்கே நிறைய குட்டி பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அஞ்சனாக்கு, அதுக்கப்புறம் இதுவும் அஞ்சனாக்கு ஆப்பிள் பை, இதுவும் இந்த பசங்களுக்கு. ஸோ பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் பண்ணுற பேக்டு குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு. ஸோ எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஸ்பெஷலாக யாருமே தொடக்கூட மாட்டாங்க, ரொம்ப ரேரு. மகாமகியெல்லாம் சாப்பிடவே மாட்டான், நானும் சாப்பிட மாட்டேன். அதனால் செய்கிறது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இதை தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் காலையில். ஓகே, இங்கே ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. இந்த பாத்திரம்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கிளம்ப வேண்டியதான். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து காலையில் சமோசா வாங்கிட்டு வந்தாங்க, அதனால அஞ்சு நாளுக்கு சமோசாவும் அந்த டீ கேக் உண்டுல்ல அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. மஹி ஹாய் செல்லுக்குட்டி, குட் மார்னிங் சொல்லிடு. மகா குட் மார்னிங் சொல்லிடு. ஓகே, இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு. நாங்கள் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ ஆன் த வேல இருக்கும். நிறைய பேர் வந்து உங்கள் அம்மா வீடும் உங்கள் வீடும் ரொம்ப தூரமானு கேட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பக்கம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். சொல்லுங்க பெரியம்மா. இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு மருமகளுக்கு இன்னைக்கு சீமந்தம் கழிச்சு நல்லா கிராண்டாக கழிச்சு, அன்னைக்கு என் தங்கச்சி கொஞ்சம் கழிச்சு அந்த நாளுக்கு அங்கேயே போய் செலிப்ரேட் பண்ணாச்சு. இது பொண்ணு வீட்டில் வச்சு செஞ்சு அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு பலாரெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. சீமந்தம் நல்லா கிராண்டாக நடந்து இப்போ தான் எதிர்ச்சல் காலத்துக்கு நாங்கள்லாம் போகணும். எதிர்ச்சொல்னா என்னது? எதிர்ச்சொல்னா மறுசொல்னு பாங்க. முதல்ல பலாரத்தை கொண்டு வச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு அம்மையும் பார்க்க உறவுகாரங்களை கூட்டிட்டு எல்லா பலாரமும் கொண்டுட்டு திரும்ப பார்க்க போவாங்க. அதனால சிம்பிளா எல்லாம் சிம்பிளா இருக்கு அடிச்சிருக்கோம். நல்லா ரொம்ப இதாகத்தான் நடத்துறோம். மாப்பிள்ள ஆமா பயசு காரணமாக கற்பஸ்தரி கிட்டக்கெல்லாம் ரொம்ப கவனமால இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால நாங்களும் ரொம்ப கவனமா தான் எப்படி நல்லா சிறப்பாக கடிச்சு இதில் சிறப்பாக நாங்கள் செஞ்சிட்டோம். இதில் மெயினாக என்னென்னா எங்கள் அண்ணனும் மைனியுமே மெட்ராஸ் இருக்காங்க, மருமக வந்து நெதர்லாண்டில் இருக்காங்க, அவங்களும் வரல. அதனால நாங்கள் எல்லாரும் குடும்பக்காரங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி முடிச்சோம். எல்லா இதில் வந்து அவங்களோட அவங்கள இன்றைக்கி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணலாம். இதில் வந்து எல்லா பலாரமும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணல, சரி ஓப்பன் பண்ணல. பொண்ணு வீட்டிலேருந்து என்ன முறுக்கு முறுக்கு கண்குழல் மனோவெல்லாம் மனோவெல்லாம்னு சொல்லிட்டு இங்கே அந்த இனிப்பு பலாரம் காரச்சவு சீவல் கட்டி அரிசி முந்திரி கொத்து பழம் கோயிலில் உள்ள மோதகம்னு சொல்லுவாங்க அது
எல்லா பிரசாதமும் வச்சு இது அவ்வளவு நாங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு எங்க பந்துக்களுக்கு எல்லாம் நாங்க இதை கொடுத்துருவோம். பேக்கி பேக்டில் பேக் பேக் பண்ணி எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விடுவோம். ரெண்டு பேருக்கு ஒரு தேங்காய். இது ஒரு இது சம்பிரதாயம். இது எங்க எங்க ஊர் செட்டியில் உள்ள சம்பிரதாயம். எத்தனை பலகாரம் மொத்தம்? மொத்தம் ஏழு பலகாரம். ஏழு பலகாரம் மோதகம். மோதகத்துக்கு அது ஓபன் பண்ணலாம்ல. இது வந்து மோதகம் தேங்காய் கொடுத்து டேஞ்சிருவாங்க. இது எங்க பிள்ளையார் கோயில்ல உள்ள பிரசாதம். இது பிள்ளையார் சாமிக்கு பூரண கொடுக்கட்டேன். எந்த ஃபங்ஷனுக்கு நாங்க முத பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு தான் நாங்க மத்த வேலைய எல்லாம் ஆரம்பிப்போம். சரி சரி சரி. ஓகே. ஆ சரி. ஆசீர்வாதம் அந்த சீமந்த பொண்ணு எல்லாத்துக்குமே நீங்க அத உங்க ஆசீர்வாதத்தை செய்யுங்க. ஷவர் யுவர் BLESSING. நல்ல நல்லபடியா அவளோ நல்ல பிள்ளையும் இது மாட்டி வரணும்னு நீங்க வாழ்த்துங்க எல்லாரும். நன்றி வணக்கம். இங்க பாருங்க யாங்கைய பாருங்க கடைசி யாங்கைய பாருடி எனக்கு வளகாப்பு மாதிரி அடிக்கிட்டாங்க எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு எல்லாரும் சொல்லி யாங்கைய நிறைஞ்சிட்டு மகாக்கும் மகிக்கும் என்னது இது வல்லையல் மகி மகின வர வல்லையல் சூப்பர் பேங்கல் எல்லாம் வந்தவன செல் எடுத்து பாத்துற வேண்டியது அம்மா வீட்டில் வந்து இந்த கம்பியில் கர்டன் ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணுறதுக்கு ப்ரைவசிக்கு வேண்டிய ஏன்னா ஹால்லேருந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம் தெரியுமா அதனால் இந்த இடத்துல போடுறதுக்கு நான் வந்து கர்டன் வாங்கியிருக்கேன் ஸோ 4 கர்டன் வரும் ஸோ எல்லோ கிரே ஆல்டர்னேட்டாக போட போகிறேன் ஓப்பன் பண்ணாத சரியா மிஸ் ஆயிடும் ஸோ அமேசானில் தான் வாங்கினேன் இங்கே பாருங்க சார் போட்டுட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் பேட்டர்ன் வந்து இந்த லைட்டாக ரிங்கிள்டு மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஹாலில் கர்டன் போட்டுட்டேன் நான் நான் அது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அப்புறம் காணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குல்ல இந்த டேபிளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஸோ எங்ககிட்ட வந்து எங்கள் வீட்டில் ஒட்டின அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல ஹலோ கிட்டி அந்த பிங்க் ஸ்டிக்கர் வந்து மகா இறங்குமா பிங்க் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அதை ஃபுல்லாக இதில் ஒட்டி இந்த டேபிளை வந்து பேபி வந்ததுக்கப்புறம் பேபி திங்ஸ் வைக்கிறது மாதிரி சும்மா இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு இனி இதுக்குள்ளாடி எந்த திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ அம்மா வீட்டில் இப்படி தான் கர்டன் போட்டிருக்கு இது வந்து ஒரு ப்ரைவசிக்கு வேண்டி போட்டோம் அந்த சைடு வந்து கார்டன் இது கார்டன் சொல்லி பாருங்க ஹால் இருக்குது ஸோ இந்த சைடு வந்து டைனிங் ஏரியாவும் பெட்ரூமும் இருக்கிறதுனால இதில் வந்து இந்த மாதிரி எல்லோ கிரே அந்த பேட்டர்னில் போட்டிருக்கேன் வடுவாச்சி நல்லாயிருக்கா கப்டன் அம்மா தப்பா தலைக்கட்டு தலைக்கட்டு பார்த்தியா ஆச்சு ரெடி ஆயிடுச்சு அழகா இருக்கு வந்து உட்கார் ஆச்சு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப நிறைய தடவை கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க தலையில சொட்டை விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்க ஆச்சிட்ட கேட்டு சொல்லுன்னு எனக்கு மறந்து போயிட்டு அதை சொல்லிடு உனக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா தலையில சொட்டை விழுந்துட்டுனா எனது சோத்து கத்தால ஆலோவேரா அதை கட் பண்ணிட்டு அதுக்குரிய ஜெல்ல தலையில தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி குளிச்சா அது வந்து அப்படியே நாலு படி தடவை தடவை முடி வளர்ந்துருமோ நினைக்கிறேன் எங்க போற நீ பொசுக்கு பொசுக்குன்னு எந்திரிச்சு போகாத உட்கார் நீ முதல்ல எழுதியிருக்கேன் செல்லுல எழுதி வச்சிருக்கீங்க கலண்டர் எழுதுறேன் கலண்டர் எல்லாம் போடுறான் இதுதான் உன்னோட நோட் டைரியா டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கா அந்த டைரியில குட்டி டைரியில காணி கலண்டர் எங்க ஆச்சிக்கு ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க கலண்டர்
அந்த பழைய காலத்துல உள்ள அந்த லெட்டர்ஸ் தான் ஒண்ணுமே புரியாது நீயே வாசி நீ எழுதி இருக்கத என்ன எழுதி இருக்க உமன்ன எழுதி இருக்க இப்பதான் மாத்தேன் கொழுந்துவத்துல உனக்குன்னு தெரியாதா டிப்ஸ் நீ இந்த இதுல உள்ளதான் பாத்திருக்கியா என்னது சரி விடு சரி உனக்கு என்ன உனக்கு பேரன் வந்து கொள்ளு பேரன் வந்து பொம்பளை பேரன் வேணுமா பேத்தி வேணுமா என்னது கேட்கவே இல்லை சொல்லு சவுண்டே வர மாட்டேங்கு எதுனாலும் ஓகே தான் நீ என்ன சிரிச்சிட்டே போற உனக்கு என்ன வேணும் பேரனா பேத்தியா என்ன ஒரு அவமான அனுஷாக்கு கேம் விளையாடுறது சித்தியின் பாசம் அனுஷா எனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு நீயும் அஞ்சனாவும் வளர்த்துட்டீங்க அஞ்சனா பிள்ளைய நான் நீ வளர்த்துருவேன்னு வைய ஓம் பிள்ளைய யார் வளர்ப்பான்னு இதுதான் கடைசிய பிறந்தா இப்படிதான் நீ பாப்பியா ஒரு மூணு நாலு வருஷத்துல மகா வளர்ந்துரும்ல மகாக்கு எத்தனை ஒரு பதினோரு வயசு ஆயிரும் நீ பாத்து பாத்து செல்லாம் நல்ல ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கானு சார் என்னது 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 இவா ஒருத்தி என்ன காட்டாத என்ன காட்டாத என்ன காட்டாத என்ன அஞ்சனா இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் உங்க வீட்டுல யாராவது விளையாடுவாங்கன்னு சொல்லுங்க எனக்கு இந்த அனுசா விளையாண்ட போனை இப்படி எடுத்து தூர போட்டுடலாம்னு தோணும் அரேவா அரேவா மகா சேராத சரியா சித்தி கூட சேராத ஓகே அப்படியா சரி எல்லாரும் பாய் சொல்லிருங்க நான் பிளாக் முடிக்க போறேன் பாய் சொல்லு பாய் என்னது ஆமா பல்லே பல்லே